அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற அந்த மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு, இப்போ மண் ரோடாக இருக்குது, பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ரோடும் சேங்ஷன் ஆகிடுச்சு, தார் ரோடு போடுறதுக்கு கூடிய சீக்கிரமே தார் ரோடு போட்டுருவாங்க. தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்குது, ப்ளஸ் ஒரு போர்வெல் இருக்குது. இபி பார்த்தீங்கன்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. தோட்டத்தில் இருக்கிற மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுக்கு உள்ளதாக இருக்கும். எல்லா சின்ன வயசு மரங்கள், நல்லா காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள், தேங்காய் பாருங்க, இப்போ தான் தேங்காயும் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குளம், செக்டேம்னு சொல்லுவாங்க, சின்ன குளம் ஒன்று இருக்குது. அதனால் தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பிரச்சனையே கிடையாது, எப்பவுமே தண்ணி நல்லாவே இருக்கும். மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி. ஏன்னா இந்த ஏரியாவில் சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இருக்கும், இது நல்ல செம்மண் பூமி. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் 65 லட்சம் ரூபா கேட்குறாங்க. தனி கிணறு, தனி சர்வீஸு, ப்ளஸ் உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு, உங்களுக்கு தடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோடு. அதனால் நம்ம வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது, வேறு காட்டுக்குள்ளே வரணும் போகணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது, தனி ரோடு தான். அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தார் ரோடு போட்டுருவாங்க. மொத்தமாக இந்த 1 ஏக்கர் சேர்ந்து 65 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதுவும் நம்ம உட்காந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் அனுசரித்து கம்மி பண்ணி பேசி முடிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.